வணக்கம் ஜேஜேஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நண்டு மசாலா செய்கிறது எப்படின்னு வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்பதற்கு அஞ்சு பூண்டுப்பல் வர மிளகாய் கொஞ்சம் பிரிஞ்சியில் ஒரு சின்ன துண்டு பட்டை கால்முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு கால் ஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ம மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ நண்டு எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் நண்டை எப்பயுமே நம்ம கழுவுன உடனே சமைச்சிடணும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு சாமான்களை அது கூட சேர்த்துக்குங்க வரமிளகாய் பூண்டு பிரிஞ்சி எல்லாம் பட்டை நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் சோம்புத்தூளை அதோட சேர்த்துக்குங்க நல்லா கிளரி விட்டுக்குங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கங்க உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மசாலாவை வதக்கிக்கிங்க இப்போ நாம் கழுவி வச்சுருக்க நண்டை மசாலா கூட சேர்த்துக்குங்க மசாலா நண்டோவில் நண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க மசாலாவும் நன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க நண்டு வேகிறதுக்கு நல்லா கிளறி விட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வாங்க இடையில இடையில நம்ம திறந்து நண்டை கிளறி விட்டுக்கணும் நண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க காரம் பார்த்துக்குங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கோம் நல்லா கிளறி விட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க இப்போ நண்டு நல்லா வெந்து மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் வைங்க பாருங்கள் அருமையாக நண்டு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தழை தூவி ஆஃப் பண்ணிக்குங்க கண்டிப்பாக இந்த நண்டு மசாலாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ